அனைவருக்கும் வணக்கம். இது யூ கேவி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றி மாவட்ட வாரியாக வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நிறைய மாவட்டங்களை பற்றி பார்த்தாச்சு. அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் என்னென்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது, அந்த பொறியியல் கல்லூரிகளில் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளோ இடங்கள் நிரம்பலை, இந்த தகவல்கள் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பொறியியல் கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். இது வந்து ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, 2012 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க மொத்தம் நம்மளுக்கு. ஸோ 5 கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக அகடமிக் கவுன்சிலிங்கு, ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங்கு 269 சீட் ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக இவங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட்லேயும் தேர்ட் ரவுண்ட்லேயும் 30% சீட்ஸ் வந்து நிரம்பியிருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 257 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 95.5% சீட்ஸ் ஆகும். இன்னும் 12 சீட் வந்து இந்த கல்லூரியில் வேகன்சியாக இருக்குது. அடுத்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், 2007 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். மொத்தம் 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. அதில் வந்து அகடமிக் கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு வந்து 190 சீட் ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக இவங்களுக்கு 4வது ரவுண்டில் 54% சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு, மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மொத்தமாக 153 சீட் வந்து இந்த கல்லூரியில் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதோட சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 80.5% சீட்ஸ் ஆகும். இன்னும் 37 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து அரசு இன்ஜினியரிங் காலேஜ் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம், 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 372 சீட்டு. இந்த 372 சீட்டில் அதிகபட்சமாக இவங்களுக்கு 4வது ரவுண்டில் 35% சீட்ஸ் வந்து நிரம்பியிருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 195 சீட் வந்து இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 52.4% சீட்ஸ் ஆகும். இன்னும் 177 சீட் வந்து இந்த கல்லூரியில் வேகன்சியாக இருக்குது. அடுத்து கேஎஸ்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், 2011 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக அகடமிக் கவுன்சிலிங்க்கு 268 சீட் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த 268 சீட்டில் இவங்களுக்கு டோட்டலாக 133 சீட் வந்து அலோகேட் ஆகிருக்கு. இதில் வந்து இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 49.6% ஆகும். இன்னும் 135 சீட் வந்து இந்த கல்லூரியில் வேகன்சியாக இருக்குது. அடுத்து பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் தஞ்சாவூர் மாவட்டம், 2008 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 154 சீட்டு. இந்த 154 சீட்டில் இவங்களுக்கு டோட்டலாக 60 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 39% சீட்ஸ் ஆகும். இன்னும் 94 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர், 2009 ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழக உறுப்பு. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 326 சீட் வந்து இந்த கல்லூரியில் இருக்குது. ஸோ இந்த 326 சீட்டில் இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 100 வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 36.5% சீட்ஸ் ஆகும். இன்னும் 207 சீட் வந்து இந்த கல்லூரியில் வேகன்சியாக இருக்குது. அடுத்து பிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் வல்லம் தஞ்சாவூர், 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 180 சீட்டு. ஸோ இந்த 180 சீட்டில் டோட்டலாக இந்த கல்லூரியில் 42 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 23.3% சீட்ஸ் ஆகும். இன்னும் 138 சீட்டு வேகன்சியாக இருக்குது. சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கும்பகோணம் தஞ்சாவூர். ஸோ இந்த கல்லூரியானது வந்து பார்த்தோம்னா 2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 482 சீட்டு. ஸோ இந்த 482 சீட்டில் இந்த கல்லூரியில் டோட்டலாக வந்து நம்மளுக்கு 112 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 23.2% சீட்ஸ் ஆகும். இன்னும் 370 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து ஏஎஸ் சலாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மாவட்டம், 2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 326 சீட்டு. ஸோ இந்த 326 சீட்டில் 61 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 18.7% சீட்ஸ் ஆகும். இன்னும் 265 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து ஸ்டார் லயன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், 2010 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 216 சீட்டு. இந்த 216 சீட்டில் டோட்டலாக 22 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 10.2% சீட்ஸ் ஆகும். இன்னும் 194 சீட் வந்து இவங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து வாண்டையார் இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர்,
2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 236 சீட்டு. இந்த 236 சீட்டில் இந்த கல்லூரியில் 20 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 8.5% சீட்ஸ் ஆகும். இன்னும் 216 சீட் வந்து இந்த கல்லூரியில் வேகன்சியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் நிரம்பிச்சு எத்தனை இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள். ஸோ உங்களுக்கு மற்ற மாவட்டங்களை பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோஸ்குள்ளே போய் பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மற்ற மாவட்டங்களோட பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் தெரியும்.